ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம அல்சரை பற்றி பார்க்க போகிறோம். அல்சர்னு சொல்லும் போதே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், வயிற்றுப்புண் அப்படின்னு நினைப்போம். பட் அப்படி இல்லைங்க, அல்சர் வந்து பொதுவாகவே உடலினுடைய எந்த பாகத்தில் வேணாலும் வரலாம். உடலினுடைய உட்புறமத்துலேயும் வரலாம், வெளிப்பகுதியிலையும் வரலாம். எக்ஸாம்பிள், ஸ்டொமக் அல்சர் வயிற்றுப்பகுதியில் வரும், ஃபுட் அல்சர் வந்து கால்பகுதியில் வரும். இந்த மாதிரி அல்சர் வந்து பல வகையாக இருக்குது. மெயினாக வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸ்டொமக் அல்சர் தான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் வந்து அனுபவப்பட்டிருப்போம். அல்சர்லேயே வந்து ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் அல்சர் வந்து நமக்கு தெரியாத அல்சர் இருக்குது. அது என்ன அல்சர்னு வாங்க பார்க்கலாம். அல்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக 4 டைப்ஸ் ஆஃப் அல்சர் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆர்டீரியல் அல்சர், செகண்ட் ஒன் வீனஸ், அண்ட் தேர்ட் ஒன் மவுத் அல்சர், ஃபோர்த் ஒன் ஜெனிட்டல் அல்சர். இந்த நாலையும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர்டீரியல் அல்சர். ஆர்டீரியல் அல்சர் வந்து உங்களுக்கு அது வந்து என்னென்ன எப்படி வருது, என்னென்ன சைடு எஃபெக்ட்ன்ற சொல்கிறேன். ஆர்டீரியல் அல்சர் வந்து கணுக்கால் பகுதியில், கால் பகுதியில், கால் விரல் பகுதியில், பாதத்தோட பின்பகுதியில் வந்து வரும். புண்ணாக ஃபார்ம் ஆகி அப்படியே அல்சராகி ரொம்ப வந்து குதற ஆரம்பிச்சிடும் இந்த அல்சர். இது வந்து எதனால் வருது அப்படின்னா லேக் ஆஃப் பிளட் ஃப்ளோ டு டிஷ்யூஸ், அதாவது இரத்த நாளங்கள் வந்து இரத்த நாளங்களுக்கு சரியான அளவு ரத்த ஓட்டம், அதாவது சரியான அளவு இல்லை, மொத்தத்துக்கு ரத்த ஓட்டமே மேக்ஸிமம் இல்லாமல் போகிறனால வரக்கூடியது தான் இது. இது வந்து க்யூர் ஆகிறதுக்கு, ஹீல் ஆகிறதுக்கு ஒரு மந்த்து, ஒரு 1 or 2 months ஆகும். 15 to 1 month சரி. ஆர்டீரியல் அல்சர் உள்ளவங்க ரெகுலராக வந்து ட்ரெஸ்ஸிங் வந்து பண்ணிடணும். அதே மாதிரி ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாது. ரெகுலராக கொலஸ்ட்ராலையும் சுகர் லெவலையும் கண்காணிச்சுட்டு அதை வந்து கண்ட்ரோல்லையே வச்சுக்கணும். இவ்வளோ தான் ஆர்டீரியல் அல்சர் குறியது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீனஸ் அல்சர். வீனஸ் அல்சருன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தேவையான அளவு இரத்த ஓட்டம் இல்லாதனால வரக்கூடியது. பொதுவாக வந்து அது வந்து வெயினத்தை டேமேஜ் பண்ணுது, அதாவது ரத்த நாளங்களை டேமேஜ் பண்ணுறது மூலயமா இந்த அல்சரை வந்து உருவாகுது. இது எதனாலதுன்னா தேவையான அளவு ரத்த ஓட்டம் இல்லாதனால தான் இந்த வீனஸ் அல்சர் வருது. இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னென்னா லெக் எலவேஷன். லெக் எலவேஷன்னா நம்ம கால் பகுதியை வந்து உயரமாக தூக்கி வச்சுக்கிறது. ஸோ இதனால் வந்து ரத்த ஓட்டம் வந்து அந்த இடத்துக்கு போகாமல் அங்கனக்குள்ளே இருக்க டிஷ்யூஸ் வந்து பாதிக்காமல் கொஞ்சம் சீக்கிரம் குணமாக இருக்கான வழியை உருவாகி கொடுக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் ஸ்டாக்கிங்ஸ். கம்ப்ரஷன் ஸ்டாக்கிங்ஸ்ன்னும் போது உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் சாக்ஸ் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா, கால் பகுதியிலேருந்து தொடைப்பகுதி வரையும் போட்டிருப்பாங்க. இது எதுக்காகனா ரத்த ஓட்டம் வந்து எந்த இடத்துலையும் தடைப்படாமல் ஒரு சீரான ரத்த ஓட்டத்துக்கான வழியை வந்து இது ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ இது யூஸ் பண்ணுறதுனாலையும் இது நம்ம வந்து இது சரி பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரெகுலரான ட்ரெஸ்ஸிங் கண்டிப்பாக வேணும். நெக்ஸ்ட்டு சர்ஜரி கூட மேக்ஸிமம் ரொம்ப அதிக லெவலுக்கு போயிடுச்சுன்னா சர்ஜரி பண்ணுற கூட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்டி பேக்டீரியல் ஆயின்மெண்ட் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து வீனஸ் அல்சருக்குரிய ட்ரீட்மெண்ட் லெவல். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மவுத் அல்சர். மவுத் அல்சர் வந்து பொதுவாக வாய்ப்பகுதியில் சிறிய சிறிய கொப்பளங்களாக வரக்கூடிய ஒரு அல்சர் தான். இது வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும், அங்கங்கே சிறிய சிறிய கொப்பளங்கள் நாக்கு பகுதிக்கு கீழே, நம்மளுடைய உதட்டு பகுதிக்கு கீழே, அப்புறம் வந்து கண்ணங்கள் இல்லாத உள் கண்ணப்பகுதியில் வரக்கூடிய அல்சர் தான். இது வந்து ஹீல் ஆகிறதுக்கு ஒரு 2 வாரத்தில் வந்து சரியாயிடும், மேக்ஸிமம் 2 வாரத்தில் சரியாயிடும். ஒருவேளை 2 வாரத்தில் சரியாகலைன்னா நீங்கள் டாக்டரை பார்த்துக்கலாம். இதை வந்து ஜென்ரலாக வந்து கொஞ்சம் பெயினாக இருக்கும், நீங்கள் பெயினை குறைக்கணும்னா தண்ணியில் கொஞ்சம் சால்ட்டை கலந்து வாய் கொப்பளிச்சிங்கன்னா கொஞ்சம் பெயினை குறைக்கலாம். இது போக நீங்கள் வந்து ஆன்டி அல்சர் ஜெல் யூஸ் பண்ணுற மூலியமாகவும் இதை சரி பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஜெனிட்டல் அல்சர். ஜெனிட்டல் அல்சர் வந்து எப்படி வருது அப்படின்னா ஜென்டல் அல்சர் வந்து மேக்ஸிமம் செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், அதாவது எஸ்டிஐ அப்படின்றது மூலிமா தான். ஏதாவது நம்ம வந்து செக்ஸ் வச்சுக்கிற போது அது மூலிமா வரக்கூடிய அல்சர் தான் செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். அந்த செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் மூலிமா வர அல்சர் வந்து எங்கெங்கே வருதுன்னா பீனிஸ் ஆண் உறுப்பில், பெண் உறுப்பு வெஜினாவில், அனஸ் ஆசன வாய்ப்பகுதியில் அல்சரேஷன் ஃபார்ம் ஆகுது. இதை வந்து இன்ஃப்ளமேட்ரி டிசீஸ்னாலையும் வர வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்னாலேயும் வர வாய்ப்பு இருக்குது. அது வந்து ட்ராமா கட்டியாகவும் வர வாய்ப்பு இருக்குது. இந்த ஜெனிட்டல் அல்சரை வந்து நம்ம குணப்படுத்துகிற வந்து ஒரு 15 or 20 days வந்து இது க்யூர் ஆயிரும். அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்தோம்னா தான் க்யூர் ஆகும். அதுக்கு வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கணும். ஆன்டிபயோட்டிக் பார்த்தீங்கன்னா இப்போ சிக்ளோவிர், வேளாசைக்ளோவிர் இந்த மாதிரியான ஆன்டிபயோட்டிக் வந்து நம்ம எடுத்துக்கிறது மூலிமா இதை குணப்படுத்தலாம். அதை வந்து டாக்டரோட கன்சல்டேஷன் மூலிமா எடுத்துக்கோங்க. இதுக்கான ட்ரீட்மெண்ட் அவ்வளோதான்.
இப்போ வந்து நம்ம இந்த மாதிரியான ஃபோர் டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் அல்சரை பார்த்துட்டோம். மோஸ்ட் காமன் அல்சர் நமக்கு தெரிஞ்சது வந்து பெப்டிக் அல்சர். பெப்டிக் அல்சர் அதாவது மெயினாக பார்த்தீங்கன்னா பெப்டிக் அல்சரில் த்ரீ டைப்ஸ் இருக்குது, அதுலேயும் ஒரு த்ரீ டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் கேஸ்ட்ரிக் அல்சர், ஈசோபேகஸ் அல்சர் அண்டு டியோடினல் அல்சர். இந்த மாதிரி த்ரீ டைப்ஸ் ஆஃப் அல்சர் இருக்குது. இந்த மூணுமே பொதுவாக எதனால வந்து இந்த அல்சர் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா எக்ஸசிவ் என்சைம்ஸ் அதாவது எக்ஸசிவ் ஆசிட்ஸ் நம்மளுடைய வயிற்று பகுதியில் வந்து உருவாகிறதுனால அந்த எக்ஸசிவ் ஆசிட்ஸ் என்ன பண்ணுதுன்னா அது நம்மளுடைய ஸ்டொமக்கோட லைன் வாலையும் இன்டஸ்டீனுடையும் அதே மாதிரி ஈசோபாக்ஸ் உணவு குழாய் பகுதியிலையும் அஃபெக்ட் பண்ணுது. இதனால தான் இந்த மூணு அல்சருமே வருது. இதை வந்து பொதுவாக நம்ம காமனாக பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் அல்சர்னு சொல்லி ஃபஸ்ட் ஒன்று இருக்குது. அதை வந்து ஆல்சோ நம்ம ஸ்டொமக் அல்சர் அதாவது வயிற்று புண்ணுனு கூட சொல்லுவோம். இது வந்து எதனால் வந்து உருவாகுதுன்னா லாங் டேர்ம் அதாவது நாள்பட்டு ரொம்ப நாளாக நம்ம எடுத்துக்கக்கூடிய நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் அதாவது என்எஸ்ஏஐடின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ட்ரக்ஸ் பெயின் கில்லர்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறனால குறிப்பாக ஆஸ்பிரின், இபுப்ரூஃபன், நாப்ரோக்சன் இந்த மாதிரி பெயின் கில்லர்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறதுனால இந்த அல்சர் வந்து உருவாகுது. அண்டு இன்னொன்று பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அதாவது ஹெலிகோபேக்டர் பைலோரி அப்படின்ற ஒரு வைரஸ் மூலியமாகவும் இந்த அல்சர் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் எடுத்தோம்னா க்யூர் ஆயிரும். அந்த ஆன்டிபயோட்டிக் பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் வந்து அந்த கிட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று கிளாரித்ரோமைசின் அண்ட் அமாக்சிலின் அண்டு எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து ஏதாவது ஒரு ஆன்டி அல்சர் ட்ரக். இந்த மூணு சேர்ந்து ஒரு கிட்டாக போட்டிருப்பாங்க. இந்த கிட்டை வந்து ஒரு ஃபைவ் டேஸ் ஆர் டென் டேஸ் நம்ம டாக்டரோட ஒப்பீனியனோட எடுத்துக்கும் போது இந்த பாக்டீரியாவை கில் பண்ணி நம்ம இந்த அல்சரை வந்து குணப்படுத்தலாம். இதற்கான மெயினான சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேர்னிங் சென்சேஷன் தான். அப்படியே எரியிற மாதிரி நெஞ்சு எரியும், வயிறு எரியும், அந்த மாதிரியான சிம்டம்ஸ் தான். இப்போ அல்சர் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு த்ரீ டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேரியம் ஸ்வாலோ ப்ரொசீஜர் அப்படின்வாங்க. அது வந்து ஒன்றும்ல ஒரு பவுடரு நான் ஸ்டிக்கி ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கிறத முழுங்கும் போது அது மூவ்மெண்ட் ஆகிறத இடத்த வந்து அப்படியே நம்மளை வந்து ஸ்க்ரீனில் காமிச்சிடும். அது மூலிமா அல்சர் எங்கே இருக்குன்றதை பார்த்துலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எண்டோஸ்கோபி. எண்டோஸ்கோபி வந்து வாயுவிலேயே டியூப் விட்டு அல்சர் எங்கே இருக்குன்றதை பார்த்துருவாங்க. தேர்ட் ஒன்று பயாப்சி. அல்சர் இருக்கா இல்லைன்றத வந்து இந்த பயாப்சி டெஸ்ட்டில் தெரிஞ்சிடும். அதுக்கு வந்து பர்டிகுலர் செமன் எடுத்து லேபு காமிச்சு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அல்சர் இருக்கா இல்லைன்றதை வந்து அதில் சொல்லிடுவாங்க. அதே சேம் தாங்க ஈசோபாகஸ் அல்சர், டியோடினல் அல்சர் ரெண்டுக்குமே. உணவு குழாயில் வரக்கூடிய புண்ணு தான் ஈசோபாகஸ் அல்சர் அண்டு டியோடினல் அல்சர்னா சிறுகுடலில் வரக்கூடியது. இந்த ரெண்டுமே அதாவது கேஸ்ட்ரிக் அல்சரை போல தான் இதுவும் எக்ஸசிவ் ப்ரொடக்ஷனாக ஃபாசிட்டிக் லெவல். இது மூணுமே ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வந்து ஆன்டிபயோட்டிக். நான் சொன்ன மாதிரி கச்சு புயலூர் இன்ஃபெக்ஷன் அதை சரி பண்ணக்கூடிய அந்த ஆன்டிபயோட்டிக் அண்டு பார்த்தீங்கன்னா இன்னொன்று பிபி ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர் அண்ட் ஆன்டாசிட்ஸ் அண்ட் சைட்டோ ப்ரொடக்ட் ஏஜென்ட். இது மூணு எடுக்கிற மூலிமா இந்த நாலு எடுக்கிற மூலிமா அந்த அல்சரை வந்து நம்ம குணப்படுத்தலாம். ஜென்ரலாக ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது இந்த ஹச் பைலோரி இன்ஃபெக்ஷனான பேஷண்ட்ஸ் வந்து ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறது மூலிமா சரி பண்ணலாம். அண்டு நெக்ஸ்ட் ஒன்று வந்து பிபிஐ ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர் லைனில் வரக்கூடிய மெடிசின்ஸ் லைக்ஸ் இப்போ எஸ்ஓமிப்ரசோல், பேண்டப்ரசோல், ராபிப்ரசோல் இந்த மாதிரியான ட்ரக்ஸ் எடுக்கிறது மூலிமா அசிடிக் லெவலை குறைச்சி நம்ம இதை வந்து க்யூர் பண்ணலாம். அண்டு தேர்டு வந்து ஆன்டாசிட்ஸ். ஆன்டாசிட்ஸ் எடுக்கிறது மூலிமா இதை குணப்படுத்தலாம். அது வந்து பார்த்திங்கன்னா மெக்னீசியம், சைமத்திகோன், டாட்ரேட் இந்த மாதிரியான கண்டென்ட் லைக்ஸ் ஜெலுசில், டைஜின் இந்த அலுமினியம் கண்டென்ட் உள்ள மெடிசின்ஸ் வந்து எடுத்துக்கும் போது அசிடிக் லெவலை குறைச்சி இந்த அல்சரை வந்து க்யூர் பண்ணலாம். அண்டு லாஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா சைட்டோ ப்ரொடக்டிவ் ஏஜென்ட்ஸ். இந்த வகையான மெடிசின்ஸ் வந்து நம்மளோட ஸ்டொமக்லேயும் சரி, உணவு குழாயிலையும் சரி, இன்டஸ்டின் சிறுகுடல் பகுதியிலையும் சரி ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணி எக்ஸசிவ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபெசிலிட்டி வந்து அந்த லேயரை வந்து தாண்டி போகாமல் தடுத்து இதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுது. இதை வந்து அல்சரை ப்ரொடக்ஷன் தான் பண்ணோம், குறம்படுத்தாது, வலியை வந்து குறைக்கும். இதுதான் இதனுடைய மெயினான ஒர்க்கு. இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து அல்சர்னால் என்ன, அல்சரில் எத்தனை வகைகள் இருக்குது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் பகிர்ந்திருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.